அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th தமிழ் 100 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம், ச அகத்தியலிங்கம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு உரிய சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 28. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சே வை சண்முகம். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் அரிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ்விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? தமிழ் விடுத்தூது வந்து 268. இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை உருபு. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழும் மொழி கிரேக்கம். இனிய கட்சி இது எவ்வகை தொடர்? குறிப்பு பெயரச்ச தொடர். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை. விறகு நான் வண்டமிழோ உன்னொருள் வாய்ந்த என்ற பாடல் வரிகள் பாடியவர் வாலி. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்ற இயற்கை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சர் ஆர் காட்டன். சனி நீராடு இது யாருடைய வாக்கு? ஔவையார். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென் குவிக். பட்டமரம் கவிதை எழுதியவர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி படைப்புகளில் தவறானவை எது? கிளி கூண்டு. பொருத்துக வளர் முதல் அதுக்கு வந்து நெற்பயிர். பனிநிலம்னா சங்கு. வரம்பு அப்படின்னா சிறு கிளை. வரப்பு வரம்புனா வரப்பு. குழை அப்படின்னா சிறு கிளை. தடை வரை இலக்கண குறிப்பு உரி சொற்றொடர். திருத்தொண்ட தொகை எழுதிய சுந்தரர். திருத்தொண்டை திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் சுந்தரர். கூற்று ஒன்று சரி தவறு. கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநாற்று பாடலில் யாரை பற்றி பாடியுள்ளார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சுந்தரன். முத்து வினைக்கும் துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. சிந்து அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தொழுவம் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தொழுவுதலை குறிப்பதாக கூறியவர் ஐராவதம் மகாதேவன். இந்திர விழா எந்தெந்த நூல்களில் விரிவாக்கப்படுகின்றன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. இலக்கண குறிப்பு தருக. பூங்கொடி வள்ளி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழும் நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை. கிபி 1863 ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல் ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ராபர்ட் பூட்ஸ். ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முத்து மக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு 1914. பல்லினம் மிகும் இடங்கள் பற்றி கூற்றுகளில் தவறானது உம்மைத்தொகையில் வரும். சாலத்தால் பொருள் செய்தால் மாறத்தால் பசுமண் கலந்து நீர் பொய்தீர் இய அற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி.
திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நிருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றுமணி. கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். கூற்று ஒன்று, மாற்று மீன் என்பதற்கு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை, பரப்பு மீன் என்பதற்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் தவறு. ஏறு தழுவுதல் டேஷ் நில மக்களின் அடையாளமாகும் முல்லை. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவாவான ஊர்தி புறநானூறு. தமிழ்மொழியில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் அதிகாரம் எதனை விளக்குகிறது? மொழி இலக்கணம். அப்துல் கலாம் இந்தியாவின் உயரிய விருதான டேஷை பெற்றுள்ளார். பாரத ரத்னா. மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயலி நேவிக். வைக்கம் வீர வையக வீர விரிவலை உருவாக்கியவர் டம் பர்னாலிஸ். ஐஆர்சிடிசி இணைய பதிவு 1950 அறிமுகம் செய்யப்பட்டது. கூற்று ஒன்று சரி, இரண்டு தவறு. ஒன்றறிவதுவே உற்றறிவது இரண்டே அதனோடு நாவே பாடல் வரியிடம் பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் சிவன். பிஎஸ்எல்வி திட்டத்தை அரசு அனுமதி அளித்த ஆண்டு 1983. நம் நிலவின் புறவெளியை ஆராய அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் சந்திரயான் 1. வினை பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கூற்று ஒன்றும் இரண்டும் சரி. பொங்கிய பொலிந்த நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலர்க்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்த மாதவியின் மகள் யார்? மணிமேகலை. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மூவால ராமமிர்தம். பட்டயமே படிப்பிற்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் ஈவேரா நாகம்மையால் பெயரில் வழங்கப்படுகிறது. கூற்று ஒன்று இரண்டும் சரி. மலைமலை அடிகளின் மகள் நப்பச்சலையார். குடும்ப விளக்கின் ஆசிரியர் பாரதியார். கல்வி இல்லாத பெண்கள் கல்நிலம் போன்றவர்கள் என்றவர் பாரதியார். கூற்று ஒன்றும் இரண்டும் தவறு. பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? பிசிராந்தையார். மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி. நீதி நூல்கள் என தொகுக்கப்பட்டவை 15 நூல்கள். நான் இன்னும் வாசிக்க நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என் சந்திப்பவர்களை என் தலைசிறந்த நண்பர்கள் என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். தென்னகத்து பெர்னட் ஷா என அழைக்கப்படுவர் அண்ணா. தேசிய நூலக நாள் 9. உரிச்சொற்கள் ஸ்டேட்கட்கே உரியது என கூறியவர் நன்னூலார். பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக திகழும் கோவிலில் சிற்பம் எது? கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பம். நாயக்கர் கால சிற்பக்கலை உச்சநிலை படைப்பு என கருதப்படுவது கோயம்புத்தூர் அருகில் உள்ள போரூர் சிவன் கோவில். இராவணன் காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறை புரட்சி பொறி. உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர் அண்ணா. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 143. ஜானகிராமன் தனது ஐயப்பன் பயண அனுபவங்களை உதய சூரியன் என்னும் தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? சுதேசி மித்திரன். எத்தனை பெரிய வானம் எண்ணி உன்னை நீ என பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு என குரலில் பயின்று வருமானும் ஏகதேச உருவகணி. ஒரு சிறு இசை என்ற சிறு கதை
மன்னதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2016. செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சிவப்பு ரிக்ஷா. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்பக்கலை பற்றி வெளிப்படும் நூல் சிற்பச் செந்நூல். அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர் விமு சாம்பசிவன். விருத்தப்பக்காலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சிவகசிந்தாமணி. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை இவ்வடியை பாடியவர் யார்? கல்யாண்ஜி. அடுத்து புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து கிடைக்கப்பட்ட 1000 செயல்களின் எண்ணிக்கை 108. ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16. நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என கூறியவர் நேதாஜி. மதுரை காஞ்சி என்ற நூலின் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை 354 அடிகள். 1900 எந்த நாட்டை அச்சமில்லாத நாடாக மாற்றியது? சேர நாடு. 5 மீட்டர் வெட்டினால் என்பதன் ஆகுப்பெயர் நீட்டல் அளவை ஆகுப்பெயர். எந்த ஆண்டு சென்னையில் பெண்கள் மாநாட்டில் ஈவேரா பெரியார் என்னும் பட்டத்தை வழங்கப்பட்டது? 13/1938. புது கவிதை, இலகு கவிதை, கட்டுரை கவிதை, விலங்குகள் கவிதை, இதெல்லாம் நான் பிச்சைமூர்த்தி. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றவர் தில்லன். 1900 என்ற நூலின் பாவகை வெண்பா. யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? 5. மண்ணில் எல்லா உயிர்களை விடவும் மேலானது நட்பு என்று கூறியவர் நா முத்துக்குமார். திருத்தக்க தேவர் வாழ்ந்த காலம் -100, 9வது நூற்றாண்டு. நரிவிரதம் என்ற நூலை பாடியவர் திருத்தக்க தேவர். எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம். உயர பரத்தல் ஒளியே தெரிவது சிறுகதையின் எழுதியவர் கல்யாணசுந்தரம். நசை பெரியது உடையார் நல்கினும் நல்கார் இவ்வடியில் இடம்பெற்றது பாலை. வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சமுத்திரம். பெரியார் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது. நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் என்று கூறியவர் பெரியார். வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். யுனெஸ்கோ மற்றும் அமைப்பு அதன் பெரியாரை ஆசிரியர் சாகித்யஸ் என்ற பட்டம் வழங்க சிறப்பித்தது. 1 மற்றும் 2 சரி. இயற்சீர் ஆசிரியர் உரிச்சீர் வேறு பெயர்களால் வழங்கப்படும் சீர்வகை ஈரசிச்சீர். செல்வமே போல் தலை நிறுவிய சேர்த்தலும் கல்வியோர் மாந்தரின் இறைச்சி காய்த்தவே என்ற பாடல் அடிகளை பாடியவர் திருத்தக்க தேவர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றியே பாடப்பட்ட 1900 என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? 900. இலம்பகம் என்ற உட்பிரிவு கொண்ட சிவகசிந்தாமணி மொத்தம் எத்தனை இலம்பங்களை கொண்டுள்ளது? 13. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கை குரட்பாவில் பயின்று வந்தல்ல அணி சொற்பொருள் பின்வரும் நிலையனே. சிவகசிந்தாமணி என்ற காப்பியத்தில் 7வது இளம்பகமாக இடம்பெற்றுள்ளது எது? கனகமலையார் இளம்பகம். மொத்தமாக 100 க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு 10th புக்கை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.